ஒலிம்பியாட் இருக்குல்ல, செஸ் ஒலிம்பியாட் வந்து பற்றின அவேர்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் கூட கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. ஏன்னா வந்து இது வந்து எவ்வளோ பெரிய நிகழ்வுங்கிறது தெரில, இந்தியாக்கே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 100 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளியே வருது. இந்த நியூஸ் வந்து வெளியே வந்ததுனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காசை வச்சு நம்ம வேறு எதாவது பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக தேவையா அப்படிங்கிறது கேள்வி வந்து நிறைய பேர் எழுப்புகிறாங்க. அவங்களுக்குனா வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பெருமிதமான ஒரு நிகழ்வு. இந்தியாக்கே வந்து இந்த செஸ் ஒலிம்பியாட் வரனால நிறையா பெருமை சேர்க்கலாம் அப்படிங்கிறது. ஈவன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா 75 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அதில் வந்து 26% பார்த்திங்கன்னா 26 பேர் வந்து இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து அந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க. கிராண்ட் மாஸ்டர்னால் செஸ்ஸில் வந்து சிறந்து விடுவாங்கள, அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி பட்டம்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சிறப்பும் இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா செஸ் ஒரிஜினேட் ஆனதே வந்து இந்தியாவிலேருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக வந்து நிறைய பேர் வந்து எங்கே ஒரிஜினல் ஆனது அப்படிங்கிறதும் தெரியல, ஆனால் வந்து இந்தியாவிலேருந்து தான் செஸ் வந்து உலகத்துக்கே வந்து செஸ்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு கேமு, நிறைய கேம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேமோட கலையிலேருந்து நிறைய கேமுக்கு வந்து இப்போ வந்து அழிவோட விளிம்பு நிலையில் போயிட்டு சில கேம்லாம் வந்து அழிஞ்சே போயிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த செஸ் மட்டும்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா வேரியஸான கல்ச்சரில் வேரியஸான விதமாக விளையாடப்பட்டு இன்னும் பார்த்திங்கன்னா செஸ் கேமோட அந்த கிரேஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்றான். செஸ்ஸுக்கு பின்னாடி வந்து வரலாறு வந்து வேறு விதமாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து செஸ்ஸோட வரலாறு என்னங்கிற பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இந்த செஸ் ஒலிம்பிக் நடத்தல என்னென்ன எவ்வளோ பெருமைங்கிறது வந்து நீங்கள் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஸ்ஸோட ஒரிஜினே வந்து 7th century சொல்கிறாங்க. 7th century தான் பார்த்திங்கன்னா அது டேட்டட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது இந்தியாவில் தான் வந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய இது வந்து கல்வெட்டுலாம் பார்க்கும்போது தெரியுது. ஈவன் பார்த்திங்கன்னா கீழடியில் வந்து ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. கீழடியில் ரிசர்ச் கண்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து யானை தந்தம் இருக்குல்ல, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட அந்த காயின்ஸ் இருக்குல்ல செஸ்ஸு, அந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து நிறைய இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ எப்படி மதராசப்பட்டினம்னு நம்ம வந்து சென்னையை மாற்றத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்களா, அதே மாதிரி சதுரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரே பார்த்திங்கன்னா செஸ்ஸுக்கு இந்த இடத்துல தான் செஸ் வந்து உலகத்துக்கே போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கதையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சுற்றி இருக்குது. அந்த மாதிரி வந்து வேரியஸான ரீசன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மித்தாலஜி படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. 6ஆம் நூற்றாண்டுலேருந்து இங்கே வந்து செஸ் வந்து ஒரிஜினேட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய கூட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு இப்போ நார்த் சைடில் வந்து அங்கே குப்தா எம்பியர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஒரு வாட்டி வந்து என்ன ஆயிருக்குன்னா இப்போ ஒரு போர்க்காலத்தில் வந்து நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்கன்னா அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டமாக ஒரு ஷேப்பில் வந்து இது பண்ணி அதை வந்து இப்படி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து யானையால் இதுவாயிருக்கு, இந்த மாதிரி போர் வீரர்கள் இந்த சைடு வந்து வந்தாங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ராஜாவோட கதை தான் பார்த்திங்கன்னா லேட்டராக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேம் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்லி செஸ்ஸாக விளையாடப்பட்டது. அப்புறமா இப்போ வந்து இந்தியாவில் இந்த மாதிரிலாம் வந்து தெரியுது. ஆனால் வந்து சான்ஸ்கிரிட்லேயே பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சதுரங்கம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் வந்து இதோட இயர்லி பேரில் பார்த்திங்கன்னா சதுரங்கம் அப்படின்னு மென்ஷன் ஆகுது. இந்த செஸ் விளையாட்டை பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து இந்த பெர்ஷியன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த செஸ் பெர்ஷியன்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து பெர்ஷியன்ஸ்க்கு போகுது, அதுக்கப்புறமா அரேப் கண்ட்ரிக்கு போகுது, அதுக்கப்புறம் வந்து இட்டாலி போகுது, அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா யூரோப் ரீஜனுக்கு போகுது. யூரோப் ரீஜனில் பார்த்திங்கன்னா இந்த செஸ் வந்து வேறு விதமான ஒரு இதுவே வந்து எடுக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த காலத்தில் செஸ் பார்த்திங்கன்னா ராஜா இருப்பாங்களா, ராஜாவுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து பான் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு அட்வைசர் கமிட்டி மாதிரி தான் இருக்கும், அவருக்கு வந்து பவர்லெஸ்லாம் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் இது வந்து இந்த செஸ் கேமை யூரோப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க வந்து வேரியஸான ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த டைமில் யூரோப்பு அந்த பிரிட்டிஷ் காலகட்டத்திலலாம் வந்து இந்த பிரிட்டிஷ் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த குயின் வந்து நிறைய டைனஸ்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குயின் அந்த பானை தூக்கிட்டு இந்த ஒரு குயினுங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செஸ் போர்ட்லேயே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காயின் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து குயினாக தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு வந்து குயின் வந்து பவர்ஃபுல்லான இது செஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா லேட்டராக வந்து 19th century இந்த மாதிரி வந்து ஒரு செஸ் சாம்பியன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா குயினே இல்லாமல் ஒரு இதை வந்து தோக்கடிச்சிருக்காரு, ஒரு ஆப்போனண்ட் வந்து தோக்கடிச்சிருக்காரு. இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பெருமையாக பேசப்பட்டது. லேட்டராக பார்த்திங்கன்னா 19th century வந்து
ரஷ்யாவில் என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த வேர்ல்டு வார் சமயத்தில் அந்த செஸ்ஸு பிளேயர்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போர் யுத்திகள்லாம் பண்ணுறோம், நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா வரலாற்றில் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செஸ்ஸோட கேமான சிறப்பான அம்சம். செஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து கேமு, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது. நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னால் இது வந்து உடம்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடிவு படம் அந்த மாதிரிலாம் வெரிய சீரீஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செஸ் வந்து பார்த்திங்கன்னா மைண்டு சம்மந்தப்பட்டதுனால அது வந்து ஆக்சுவலாக வந்து இதை வந்து ஒரு கேம் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கூட கூப்பிடுவாங்க. செஸ் விளையாடுறதுனால வேரியஸான நன்மைகள்லாம் இருக்குது. நம்மளோட மைண்டோட இது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்து அதிகமாகும், மைண்டோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப பீக் லெவலில் இது பண்ணலாம், வேரியஸான ஹெல்த் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால செஸ் வந்து ஒரு எல்லா கண்ட்ரிலும் பார்த்திங்கன்னா பாரம்பரியம் இல்லாமல் விளையாடுறாங்க. ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு மாதிரி விளையாடுவாங்க. சைனாஸ்லாம் சைனா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பார்டர் மாதிரி இருக்கும், அதில் வந்து வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். ஜப்பான் ஜப்பான் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து வேரியஸான கல்ச்சரில் வேறு வேறு இது. அப்புறமா தான் பார்த்திங்கன்னா மாடர்ன் செஸ்ஸை வந்து இந்த ரஷ்யாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி விளையாட ஒரு சாம்பியன் சாம்பியனாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து இந்த உலகம் ஃபுரா ஃபேமஸ் ஆகுது இந்த செஸ்ஸு. லேட்டராக பார்த்திங்கன்னா 1997 தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு அசத்தியமான ஒரு நிகழ்வு நடந்து, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேன் வர்சஸ் மேனாக தான் நடந்துகிட்ருந்தது செஸ்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா மேன் வர்சஸ் மிஷின் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து 1997 அந்த மிஷின் வந்து என்ன மிஷின் பார்த்திங்கன்னா ஐபிஎம்மில் கம்ப்யூட்டரு, அதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா டீப் ப்ளூ. டீப் ப்ளூங்கிற ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மனித வரலாற்றிலே வந்து ஒரு மனுஷனை வந்து தோக்கடிச்சிருக்கு. அது வந்து நாம் உருவாக்கின ஒரு மிஷின். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா செஸ் கேமே வந்து வேறு விதமான ஒரு கட்டத்துக்கே வந்து போச்சு. நிறைய கம்ப்யூட்டர்ஸில் பார்த்திங்கன்னா செஸ் கேம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து 1990, 2000, 2005 காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான கேம் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா செஸ் கேம் வந்து அந்த விண்டோஸ்லேயே இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்யூட்டர் வந்து தயாரித்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செஸ் கேம் வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. வந்து நான் சொல்லிட்டேன் இவ்வளோட சிறப்பு இருக்குது செஸ் கேம் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உலகக்கே வந்து செஸ்ஸை வந்து இங்கேருந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இங்கே வந்து செஸ்ஸை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் இதுவாகவே இருந்தது. அப்போ இப்போ வந்து கரெக்டான இடத்துல வந்து வந்திருக்கு. இப்போ ஒலிம்பிக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோதி மாதிரி எடுத்துகிட்டு போவாங்களே, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஜோதி மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கே செஸ் நடந்தாலும் அந்த ஒலிம்பிக் டார்ச் மாதிரி இந்த செஸ் டார்ச்சை வந்து கொண்டு போகணும். இங்கேருந்து தான் ஒரிஜினேட் ஆனது, இங்கேருந்து தான் பாரம்பரியம் வந்து போனது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலகக்கே பறைசாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தேன், அது வந்து சூப்பராகவே இருந்தது, சூப்பராகவே நடத்திருந்தாங்க. அதில் வந்து பிஎம்மு சிஎம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்த கோரியோகிராஃப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழோட லிட்ரேச்சர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த போன காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேற்று ஒரு இது மாதிரி 3D டெக்னாலஜி மாதிரி பயன்படுத்தி ஒரு போர்டு மாதிரி வச்சு பண்ணாங்க. அது வந்து சூப்பராக இருந்தது. ஈவன் அந்த வாய்ஸை வந்து நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. 187 கண்ட்ரி வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அதில் வந்து இந்தியாவை ஹோஸ்ட் பண்ணி இந்தியாவை சார்ந்தால் யாராக வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த செஸ்ஸோட ஒலிம்பியாட் வந்து நடக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயஸ் வந்து யார் யார் செஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு விஷயஸ் நம்ம சேனல் சார்பாக வந்து தெரிவிச்சிடலாம். இது இந்த செஸ் ஒலிம்பியாட்டை வந்து நம்ம நடத்துறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை வந்து உலக நாடுகள் மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவோட பெருமை வந்து சேர்க்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ரஷ்யாவில் தான் நடக்க வேண்டியிருந்தது, அது மாதிரி வந்து இப்போ இந்தியாவில் வந்து நடந்திருக்குன்னா இந்த அளவுக்கு வந்து நிறைய கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஒரே ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கிறதுக்கான நடந்ததுனால தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கண்ட்ரி எல்லா கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கிறதுனால நிறைய கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள் செஸ்ஸோட பெருமை வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே நம்ம கொடுத்த ஒரு விளையாட்டை நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வரவேற்பு, பிரம்மாண்டமான இது பார்த்திங்கன்னா பண்ணுறது வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தப்பாகவே தோணலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாராவது செஸ் சம்மந்தப்பட்ட நபர்கள் செஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன்.